அனைவருக்கும் வணக்கங்க நாம் எஸ்ஆர்ஜே எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடைய சார்பாக பத்தாவது நாள் வகுப்பை வந்து தொடங்குகிறோம் இன்றைய தினத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விநாயகர் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தஞ்சி வரை பார்க்க இருக்கிறோம் இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு தகவல் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறப்ப சில விஷயங்கள் புரியும் சிலது புரியாதுங்க ஏன் புரியாதுன்னா ஒரு நாலு கிளாஸ் அடிப்படைகள் முன்னாடி நடத்தியிருக்கேங்க அதாவது டென்து பன்னெண்டு தமிழில் டென்த்து பன்னெண்டு ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட்டு பொறுத்தும் இந்த நாளையும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தாங்க இந்த உள்ள கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியும் அதனால் உங்கள்கிட்ட நான் என்ன செய்கிறேன் ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் தயவுசெய்து அந்த நாளையும் நீங்கள் பாருங்கள் அந்த நாளினுடைய லிங்கை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துட்டு அது நாளையும் பார்த்துட்டு வாங்க அப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும் சரிதானே இப்போ நம்ம வகுப்பை தொடங்குவோமா நல்லது திரு ஜிஆர் சந்திரன் என்னுடைய டியூஷன் ஆசிரியர் தனிப்பயிற்சி ஆசிரியர் அதை நம்ம டியூஷன் சுருக்கமாக கொடுத்துருக்குறோம் இப்போ பார்க்கலாமா யார் திரு ஜி ஆர் சந்திரன் எங்கேயாவது ஒரு வறுப்பு இருக்கா பாருங்கள் செயல் இல்லை செயல் இல்லைன்னா நான் ஏற்கனவே கூப்பிட சொல்லியிருக்கிறோம் போன கிளாஸில் கூட சொல்லியிருக்கிறேன் இருங்கிற அர்த்தத்தை கொடுத்தாக்கா ஆமேசாரை பயன்படுத்திக்கணும் பெற்றிரு வைத்திரு அப்படின்னா கேஸை பயன்படுத்திக்கணும் இந்த ஹேவுகாசை பொறுத்தவரை நான் இன்னும் நடத்தலை பின்னாடி இது வரப்போகுது ரைட்டா அப்போ இங்கே என்ன பயன்படுத்திக்கணும் சாரை பயன்படுத்திக்கணும் யார் திரு ஜி ஆர் சந்திரன் திருங்கிறதுக்க மிஸ்டர் போட்டுக்குமாங்க மிஸ்டர் ஜி ஆர் சந்திரன் சந்திரன் வரபு இல்லைங்கிறதுனால என்ன செய்யணும் அதாவது இந்த உண்மையான அர்த்தம் என்னென்னா திரு ஜிஆர் சந்திரன் என்னுடைய டியூஷன் ஆசிரியராக இருக்கிறார் அதை தான் இந்த இருக்கிறாருங்கிற சொல்லாமல் தான் இப்படி வருது பக்கத்தில் என்ன செய்யணும் வரபு இல்லைங்கிறதுனால இஸ் ஆர் போட்டுக்கிறோம் நம்ம நிச்சயத்தை எழுத வேண்டியது தான் என்னுடைய டியூஷன் ஆசிரியர் என்னுடையங்கிறதுக்கு மை இந்த டியூஷனை பொறுத்தவரை என்ன பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடிக்கடி செய்யக்கூடிய தப்பு தப்பு டியூடிஐஓஎன்னு சொல்லிடுவோம் உண்மையிலே அப்படி இல்லைங்க டியுஐடிஐஓன் மறந்துடாதீங்க ஆமாம் இப்போ எழுதிடுவோம் ஆன்சரு இஸ் மை என்னுடைய மை டியூஷன் டியூஐ டிஐஓஎன் ஆசிரியருக்கு டீச்சர் போடலாம் இல்லாட்டி மாஸ்டர்னு கூட போட்டுக்கலாம் தப்பு கிடையாது சரி இப்போ ஆமி சாரில் என்ன பயன்படுத்துகிறது இந்த சந்திரன் ஒருத்தருடைய பெயர் வந்திருக்கு நம்ம சொல்லுவோம் சீட் ஒருத்தருடைய பெயர் வந்தால் ஈஸ் பயன்படுத்த வேண்டும் அப்போ எது கிடையாதுங்க ஆம் கிடையாது ஆர் கிடையாது அவ்வளோதாங்க ஆன்சர் இப்போ என்னது மிஸ்டர் ஜி ஆர் சந்திரன் ஈஸ் மை டியூஷன் டீச்சர் டியூஷன் மாஸ்டர் அடுத்து போமா நான் இப்பொழுது பள்ளிக்கு போய் கொண்டு இருக்கிறேன் யார் ஐ போட்டுக்கிட்டேன் என்ன செயல் கொண்டு இருக்கிறேன் போகிறதுக்கு என்ன கோ வெண்டுக்கான் போய்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி பார்ப்பா போகிறேன் போனேன் போவேன் போய்கொண்டு இருக்கிறேன் எத்தனைங்க நாலு இப்போ நாலு போட்டுக்கோமா ரைட் நாலு போட்டாச்சு இப்போ கோக்கு நாலாவது நாலாகட்டி பாப்பமா கோஸு வென்ட்டு ஷல்கோ வில்கோ ஐஆம் கோயிங் ஈஸ் கோயிங் ஆர் கோயிங் இப்போ புரியுதுங்களா அப்போ இங்கே என்ன எழுதணும் ஐ ஆம் கோயிங் ஈஸ் கோயிங் ஆர் கோயிங் பை போட்டு ஆம் கோயிங் ஈஸ் கோயிங் ஆர் கோயிங் போட்டோம் நான் போய் போய்கொண்டிருக்கிறேன் பள்ளிக்கு பள்ளினா நமக்கு ஸ்கூல் தெரியும் இக்குக்கு ஏற்கனவே நடந்திருக்கேன் நடத்தியிருக்கேன் டூ அப்படின்னு போடணும் இப்போ பள்ளிக்கு அப்படின்னா ஸ்கூல்னா பள்ளி இக்கு நான் ஏற்கனவே நல்ல பம்பூச்சி கதை சொன்னேன் இல்லையா அதே தாங்க டூ ஸ்கூல் அப்போ டூ ஸ்கூல் இன்னும் என்ன பாக்கி இப்பொழுது இப்பொழுதுன்னா என்ஓடபிள்யூ நவுங்க இல்லா இதுவே அப்பொழுது அப்படின்னாக்கா தென்னு டீக்சீன்னு தென்னு போட்டுக்கணும் இங்கே இப்பொழுதுங்கிறதுனால நவ் என்ஓடபிள்யூ நவ் ஐக்கு பொறுத்த என்ன நமக்கு தெரியும் ஆமாம் எது கிடையாது ஈசும் ஆறும் கிடையாது அவ்வளோதாங்க ஆன்சரு என்ன ஆன்சரு ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் நவ் நான் இப்பொழுது பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன் எளிதாக இருக்க எழுத முடியுதா இப்போ இதெல்லாம் மூணுதும் எழுதாமலே நம்ம எழுதலாம் என்ன செய்யலாம் ஐஎம்னே எழுதியலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்த வாக்கியம் பார்ப்போம்மா முப்பத்தி எட்டு நான் என்னுடைய மாமா வீட்டில் தங்குவேன் மாமானா மாமாவுடைய வீட்டில் தங்குவேன் அடுத்த வேறு ஒன்றும் இல்லை யாரு நான் ஐ போட்டுக்கிட்டோம் என்ன செய்யல தங்குவேன் தங்குகிறேன் தங்கினேன் தங்குவேன் அப்போ எத்தனை டென்ஸுங்க மூணு தங்கிறதுக்கு என்ன ஸ்டே ஸ்டேக்கு மூணாவது டென்ஸ் பார்ப்போமா ஸ்டே ஸ்டேஸு ஸ்டேடு சல் ஸ்டே வில் ஸ்டே அவ்வளோதான் சல் ஸ்டே போடணும் வில் ஸ்டே போடணும் நீங்கள் ஐங்கிறதுனால நேராக சல் ஸ்டே போட்டுக்கலாம் நான் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுனால ரெண்டையும் எழுதுறேன் அப்போ சல் ஸ்டே வில் ஸ்டே ஐ வில் சே நான் தங்குவேன் எழுதிட்டோம் எங்க என்னுடைய மாமா வீட்டில் அப்படின்னா என்னுடைய மாமாவினுடைய வீட்டில் இந்த இல்லுக்காக எண்ணு போட்டுக்கிட்டோங்க இல் என்னுடைய மாமா மை அங்கிள் மாமாவுடைய வீட்டில் நம்மள வரணும் இன் மை அங்கிள்ஸ் ஹவுஸ் வீடுனா ஹவுஸ் அப்போ ஐசல் ஸ்டே இன் மை அங்கிள்ஸ் ஹவுஸ் நான் என்னுடைய மாமா வீட்டில் தங்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐவி வந்தால் ஷல்லு மற்றதுக்கு வில்லு ஆனால் நான் ஏற்கனவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறேன் என்ன கொடுத்துருக்குறேன் எது வந்தாலும் வில்லே போடலான்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதனால் இதை நம்ம அடிக்கணும்னு அவசியம் இல்லை இதுவே ரெண்டுமே ரைட் எப்படி ஐசல் ஸ்டே இன் மை அங்கிள்ஸ் ஹவுஸ் நான் என்னுடைய மாமா வீட்டில் தங்குவேன் ஐ வில் ஸ்டே இன் மை அங்கிள்ஸ் ஹவுஸ் மாமாடம் இதில் பொதுவாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷல் போட வேண்டிய இடத்துல வில்ல போட்டோம்னா இப்போ ஐவினா ஷல் மற்றதுக்கு வில்லு வில்லில் போட்டால் என்னென்னாக்கா பழைய கிராமட்டிக்கல் ரூல்ஸில் உறுதியாக நடக்கூடியதுன்னு அர்த்தம் நிச்சயமாக அர்த்தம் ஒரு சின்னதாக அப்போ ஐசல் ஸ்டே மை அங்கில்ஸ் கவுச்சுன்னா மாமா வீட்டில் தங்குவேன் ஐவில் ஸ்டே இன் இன்மை அங்கில்ஸ்கவுனா மாமா வீட்டில் நிச்சயமாக தங்குவேன் அர்த்தம் அவ்வளோதான் சின்ன மாறுபாடு வேறு ஒன்று அடுத்து பார்ப்போம் நான் பிஎஸ்சியில் சேர வேண்டும் யாரு நான் நான்கிறது கை என்ன செய்யணும் வேணும் இந்த வேண்டும் தேவைங்கிறது தேவைங்கிறதுக்கு நீடு நீடேடு நீடேன்னு இருக்கலாம் இந்த இடத்துல வேண்டும்ங்கிறதுக்கு வான்டும் சொல்லலாம் இப்போ எனக்கு வேணும் ஐ வான்ட் இல்லையா என்ன வேணும் ஐ வாண்ட்டு என்ன என்னது சேருவதற்கு வேண்டும் சேருவதற்கு நான் ஏற்கனவே டூ சொல்லியிருக்கோம் கோன்னா போகணுன்னு அர்த்தம் டூ பூன்னா போவதற்கு பையனா வாங்குன்னு அர்த்தம் டூ பையனா வாங்குவதற்கு ஜாயின்னா சேர்னு அர்த்தம் டு ஜாயின்னா சேருவதற்கு அப்போ ஐ வாண்ட் டு ஜாயின் நான் சேருவதற்கு விரும்புகிறேன் ஜேஓ ஐயன் ஐ வாண்ட் டு ஜாயின் நான் சேருவதற்கு விரும்புகிறேன் பிஎஸ்சியில் அப்போ இன் பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னு அர்த்தங்க அப்போ வா ஐ வாண்ட் டு ஜாயின் இன் பிஎஸ்சி நான் பிஎஸ்சியில் சேருவதற்கு விரும்புகிறேன் புரியுதுங்களா அடுத்து போகலாமா முதல் வரிசையில் இரண்டு இருக்கைகள் உள்ளன அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் ரெண்டு சீட் இருக்குது போய் உட்காந்துங்க அப்படிங்கிற மாதிரி புரியுதா அப்போ எது இரண்டு இருக்கைகள் என்ன இருக்குங்க இருக்கின்றன அப்போ டூ சீட்ஸு டூ சீட்ஸ் இருக்கின்றன இந்த இருங்கிறதுக்கு இல்லையா அப்போ ஆமி சாரு இங்கே பன்மையில் இருக்கிறதுனால என்ன இருக்கும் ஆறு வரும் ஏன்னா அவைகள்னு அர்த்தம் ஆர் அப்ப சீட்ஸ் ஆர் எங்க இருக்கு முதல் வரிசையில் அப்ப இந்தி ஃபஸ்ட் ரோ சீட்ஸ் ஆர் இந்தி ஃபஸ்ட் ரோ இது இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதலாங்க மரபுள்ள எப்படின்னா தேரார்ன்னு போட்டுக்கிறது அப்போ தேரார் போட்டுக்கிங்கன்னா தேர் ஆர் ஆர் இங்கே வந்துருச்சு அவ்வளோதான் தேர் ஆர் டூ சீட்ஸ் இந்த சீட்ஸ் ஆர் ரை தான் தேர் ஆர் டூ சீட்ஸ் இந்த ஃபஸ்ட் ரோங்கிறது நம்ம அடுத்து பார்ப்போமா இப்போ நாம் விநாயகன் நாற்பத்தி ஒன்னிலிருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் பார்க்க போகிறோம் பாப்போமா தயாராக இருக்கீங்களா அந்த சிறுமி மிக நன்றாக ஆடுகிறாள் யார் அந்த சிறுமி அந்த சிறுமிங்கிறதுக்கு என்ன தி கேர்ள் எனக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த சிறுமின்னு அந்த கேர்ள் கொடுத்துருக்கேன் அந்த சிறுமி என்ன செய்கிறாள் ஆடுகிறாள் ஆடுகிறாள் ஆடினாலும் போது ஆடுகிறாள் முதல் டென்ஸு தான் ஒன்று போட்டோம் ஆடுறதுக்கு என்ன டான்ஸ் டான்ஸ்டு டான்ஸ்டு முதல் டென்ஸுக்குன்னா டான்ஸு டான்சஸ் அப்போ இந்த கேர்ள் டான்ஸ் டான்சர்ஸ் ஆடுகிறாள் எப்படி ஆடுகிறாள் மிக நன்றாக நன்றாகங்கிறது கொடுத்துருக்கு பாருங்கள் வெள்ளு மிக நன்றாக என்ன வெரி வெல் சார் கேர்ள்னு என்னது பெண் பெண்ணுன்னா என்ன அவள் அவளுக்கு என்ன ரைட்டு டான்சஸ் எது கிடையாது டான்ஸு கிடையாது வெரிவல் அந்த சிறுமி மிக நன்றாக ஆடுகிறாள் அடுத்தது பாப்பமா அந்த நாய் அந்த பையனை கடித்தது அந்த நாய் இந்த டாக் இது அந்த நாய் என்ன செயல் செஞ்சது கடித்தது கடிக்கிறது கடித்தது ரெண்டாவது இந்த டாக் கடிக்கிறதுக்கு என்னென்ன பேர் பைட்டு பைட்ஸு பிட்டு ரெண்டாவது டென்ஸ் அப்போ பிட்டு அந்த நாய் கடித்தது யாரை கடித்தது அந்த பையனை அந்த பையனுங்கிறதுக்கு என்ன த பாய் அந்த டாக் பிட்டு தி பாய் இந்த டாக்ல ஒரு விசித்திர இருக்கு பார்த்துருக்கீங்களா இந்த டாக் அப்படியே பரட்டி போடுங்களேன் ஜிஓடி காடு காடுன்னு ஆகிடுங்க நம்ம அடுத்த சென்டென்ஸ் போகுமா அந்த குழந்தை அந்த குழந்தை என்ன செய்து தூங்கி கொண்டு இருக்கிறது அப்ப சைல்டு தூங்குறதுக்கு என்ன ஸ்லீப் தூங்கி கொண்டு இருக்கிறது டென்ஸ் பாப்பமா தூங்குகிறது தூங்கியது தூங்கும் தூங்கி கொண்டு இருக்கிறது அப்ப டென்ஸுங்க நாலு நாலு சொல்லி பார்ப்போமா ஸ்லீப்பு ஸ்லீப்ஸு ஸ்லெப்டு சல்ஸ்லீப்பு வில் ஸ்லீப்பு ஆம் ஸ்லீப்பிங் ஈ ஸ்லீப்பிங் ஆர் ஸ்லீப்பிங் அவ்வளோதாங்க அப்போ இங்கே என்ன செய்யணும் சாரை போட்டு ஆம் ஸ்லீப்பிங் ஈ ஸ்லீப்பிங் ஆர் ஸ்லீப்பிங் சைண்டா குழந்தை குழந்தைன்னா அது அதுன்னு அங்கே என்னங்க இருக்குது இட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ இட்டுக்கு பொறுத்த என்ன ஈஸு எது கிடையாது ஆமும் ஆறும் கிடையாது அப்போ இந்த சைல்டி ஸ்லீப்பிங் அந்த குழந்தை தூங்கி கொண்டு இருக்கிறது எப்படி தூங்கி கொண்டு இருக்கிறது நன்றாக நன்றாகனா ஸ்லீப்பிங் வெல் இதுவே அந்த குழந்தை வந்து நல்லா அசந்து தூங்குதுன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து சவுண்ட் ஸ்லீப்புன்னு சொல்லணும் அது சொல்லும் பொழுது சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னா அது மாதிரி அது மாதிரி ஒருத்தர் நல்ல உடற்கட்டு நம்ம அருமையாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க உடம்பு நல்லா சூப்பராக கட்டாக இருக்கும் பேர் சவுண்ட் பாடின்னு பேர் புரியுதா இங்கே பார்ப்போம் அப்போ இந்த சைல்டு ஈஸ் ஸ்லீப்பிங் வெல் அடுத்த வாக்கியம் அவர்கள் அந்த சுற்றுலாவை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் யாரு அவர்கள் அவர்கள்ங்கிறதுக்கு என்ன டே என்ன செய்றாங்க கொண்டு இருக்கிறார்கள் அனுபவிக்கிறதுக்கு என்னென்னு பேரு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அனுபவிக்கிறார்கள் அனுபவித்தார்கள் அனுபவிப்பார்கள் கொண்டு இருக்கிறார்கள் அப்போ எத்தனைங்க நாலு தாங்க அப்ப என்ஜாய் என்ஜாய்டு ஷல் என்ஜாய் வில் என்ஜாய் ஆம் என்ஜாயிங் ஈஸ் என்ஜாயிங் ஆர் என்ஜாயிங் நாலு அப்போ போட்டு ஐம் என்ஜாயிங் ஈஸ் என்ஜாயிங் ஆர் என்ஜாயிங் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேக்கு பொறுத்தவரை ஆறு எது கிடையாது ஆமீஸும் கிடையாது தே ஆர் என்ஜாயிங் எதை அந்த சுற்றுலாவை அந்த சுற்றுலா என்ஜாயிங் தி டூர் எஸ்கேஷன் ட்ரிப்பு எது வேணாலும் போட்டிருக்கோம் இந்த இடத்துல டூர் போட்டிருக்கோம் அப்போ தே ஆர் என்ஜாயிங் தி டூர் அவர்கள் சுற்றுலாவை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்தது பறவைகள் உயரே பறக்கின்றன யாரு பறவைகள் என்ன செய்து பறக்கின்றன அப்போ பறவைகள்ங்கிறதுக்கு பேர்ட்ஸு பிஆர் டிஎஸ் பேர்ட்ஸு பறக்கின்றன பறக்கின்றன பறந்தன பறக்கும் முதல் டென்ஸுங்க அதான் இப்போ பறக்கிறதுக்கு என்ன முதல் டென்ஸு பறக்கிறதுக்கு ஃப்ளை ஃப்ளை ஃப்ளூ ஃப்ளோன் இப்போ ஃப்ளை ஃப்ளைஸ் பறவைகள்னா அவைகள் அப்போ தே நம்ம தேய்க்கு பொறுத்தோம் எஸ் ஏராதம் வருதான் அப்படியே நேரடியாக கூட எடுத்துக்கலாம் பேர்ட்ஸ் ஃப்ளை உயரமாக பறக்குதுன்னா ஹை பேர்ட்ஸ் ஃப்ளை ஹை இந்த பறவைகளை பொறுத்தவரை உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லணுங்க என்ன விஷயத்தம் பார்த்திங்கன்னாக்கா இந்த பறவைகள் வந்து கீழே உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன் கீழே உட்காந்துருக்குறப்ப அதனுடைய உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்பு என்ன பண்ணுவோம் ரெக்கைகளை தாங்கி கொண்டு இதே பறவை மேலே பறக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன ஒன்னா அந்த ரெக்கைகள் தான் நான் உடம்பை தாங்கி கொண்டு இருக்கும் அப்படி தாங்க நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அம்மா அப்பா வந்து நம்மளை கவனிக்கிறாங்க இதே நேரத்தில் நம்ம வளர்ந்து வந்த பிறகு பெரியவனாக வந்து சம்பாதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அம்மா அப்பாவை காப்பாற்றணும் ரெக்கைகள் வந்து உடம்பை தாங்குகின்றன அதேமாரி உடம்பு வந்து ரெக்கைகளை தாங்குகிறது அதுதாங்க தாங்க அது சூழ்ச்சமும் இன்றைய தினம் அந்த வகுப்பானது நிறைய பெறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது இந்த பாடம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை தினம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேள்வி வாக்கியம் அமைக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் சரிதானங்க வாழ்த்துக்கள் நன்றி